ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஓடோடி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்டிஆரோட குலோப் ஜாமுன் தான் செய்ய போகிறோம். ஸோ இது வந்து தீபாவளி ஸ்பெஷல். ஸோ தீபாவளி ஸ்பெஷல்னா நாங்கள் முன்னாடியே வந்து குலோப் ஜாமுன் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறோம். தீபாவளி ஸ்பெஷலில் நீங்களும் உங்கள் வீட்டில் குலோப் ஜாமுன் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட குலோப் ஜாமுன், நீங்கள் செஞ்சிருக்கிற குலோப் ஜாமுன் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட் லைனில் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணி ஆகணும். அண்டு இந்த குலோப் ஜாமுன் செய்கிறதுக்கு நம்ம 1/2 கிலோ ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்ற எம்டிஆர் போட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 1/2 கிலோவில் ஒரு பேக்கெட் மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக அது 1/2 கிலோ, ஒரு பேக்கெட்டு 1/2 கிலோ பேக்கெட்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த பேக்கெட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி அந்த மாவு இருக்குது பார்த்தீங்களா, குலோப் ஜாமுன் பவுடரு, அதை கொட்டி லைட்டாக தண்ணி விட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. அந்த மிக்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கணுங்க, அது ரொம்ப ரஃபாக போயிடக்கூடாது, அது சாஃப்டாக இருக்கணும். அந்தளவுக்கு எப்படின்னா நீங்கள் லைட்டை பிச்சிங்கனாலே அப்படி லைட்டாக தொட்டிங்கனாலே அது அப்படியே உள்ளார் கை இறங்கணும். அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கணும், அதனால் ரொம்பவும் சாஃப்டாக இருக்கக்கூடாது, அது தண்ணி மாதிரி உள்ளார் போயிடக்கூடாது. ஸோ அந்தளவுக்கு மீடியமான சாஃப்டில் நல்லா சாஃப்டாக இருக்கும். அது எப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் பிச்சு காட்டுவேன், அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும். ஸோ மாவு வந்து நல்லா பிடிச்சாச்சு, நல்லா எப்படின்னா கையில் நான் சொன்ன பார்த்திங்களா அந்தளவுக்கு சாஃப்டாக பிடிச்சாச்சு. கடைசியாக ஃபைனல் டச் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு நெய்யை விட்டு அப்படியே லைட்டாக பிசைஞ்சு விடுங்க. ஏன்னா அந்த இது வந்து கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் டஃப்பாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அந்த நெய் ஊற்றுறப்ப இன்னும் கொஞ்சம் சாஃப்டாகவும். ஸோ ஃபைனல் டச்சை கொஞ்சோண்டு நெய் விட்டுக்கோங்க, அவ்வளோதான். எல்லாமே முடிஞ்சதுங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரண்டை, அதாவது உரண்டை பிடிக்க போகிறோம். இந்த உரண்டை வந்து அவங்களுக்கு ஒரு எப்படி லெவல் வேணுமோ அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி பிடிச்சிக்கோங்க. கடையிலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு பெருசாக பிடிப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி சட்டியும் பெருசாக இருக்கும். ஸோ வீட்டில் வந்து நீங்கள் சின்ன சட்டி தான் யூஸ் பண்ணுவீங்க, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சின்னதாக போட்டுக்கோங்க, குவான்டிட்டியும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ உரண்டை பிடிக்கிறப்ப நீங்கள் வந்து அந்த நெய் கொஞ்சம் கையில் தடவிக்கோங்க, ஏன்னா அந்த உரண்டை வந்து உங்கள் கையில் நல்லா ஒட்டும், அதனால் அந்த கேப்பெல்லாம் வந்து ஃபார்ம் ஆகும். கேப் ஃபார்ம் ஆச்சுனாலே என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த குலோப் ஜாமுன் வந்து வெடிக்க ஆரம்பிச்சு, வெடிச்சிச்சினாலே அப்புறம் உங்களுக்கு டேஸ்ட் வந்து செட் ஆகாது. ஸோ வெடிக்காத மாதிரி நல்ல டைட்டாக அந்த உரண்டை வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கணும், எங்கேயும் வந்து அந்த லைன் வந்து தெரியாத மாதிரி நல்லா டைட்டாக வந்து உரண்டை பிடிங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உரண்டை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் எண்ணெயில் போடுறப்பயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த குலோப் ஜாமுன் வந்து உடையாது, பிச்சு போகாது, அந்த விரிசல் விட்ட மாதிரி தெரியாது, அப்புறம் உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும். அந்த அவுட்புட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம இந்த உருண்டை பிடிக்கிற நேரத்தில் சைடில் வந்து ஜீரா ரெடி பண்ணிக்கலாம். ஜீரா வந்து என்ன பண்ணுன்னா நீங்கள் 1 கப்பு சர்க்கரை எடுக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவலாக நீங்கள் வந்து 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஈக்குவலான கொஞ்சம் சேர்த்து கூட ஊற்றிக்கோங்க, அந்த ஈக்குவலாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த டேஸ்ட்டுக்கு வந்து சிலர் வந்து அந்த ஏலக்காய் பவுட்ரு போடுவாங்க, அப்புறம் ரோஸ் வாட்டர் ஊற்றுவாங்க. ஸோ நிறைய பேர் வந்து எப்படி அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு, சிலர் வந்து ஏலக்காய் பிடிச்சின்னா ஏலக்காய் போட்டுக்கோங்க, இல்லை ரோஸ் வாட்டர் வேணும்னா ரோஸ் வாட்டர் போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து ரோஸ் வாட்டர் தான் போட்டிருக்கோம், லைட்டாக கொஞ்சோண்டு ஊற்றிட்டோம். ஸோ அந்த டேஸ்ட்டே வந்து எங்களுக்கு நல்லா இருந்தது. பார்த்திங்கன்னா நான் 2 ஸ்பூன் தான் ரோஸ் வாட்டர் போட்டேன், அதுக்கே வந்து அந்த ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் ஸ்மெல்ல வந்தது அந்த ஜீரா வந்து. அதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக சூடு பண்ணிக்கிட்டே இருங்க, ரொம்ப சூடு வச்சு இது பண்ணிங்கன்னா அது பச மாதிரி ஆகிவிடும். லைட்டாக சூடு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது காய் காய்க்க அந்த லைட்டாக உங்கள் கையில் எடுத்து பாருங்கள், அந்த சும்மா ஒரு உங்கள் கையில் ஒட்டுதா அந்த ஜீரா வந்து ஒட்டுதான்ற மாதிரி அந்த ஸ்டேஜ் வந்தாலே போதும். நீங்கள் அப்படியே அதை வந்து ஜீரா வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க, அது பாட்டியும் அங்கே சைடில் கிடக்கட்டும். அப்படியே வந்து நீங்கள் இந்த பக்கம் நீங்கள் உரண்டை பிடிச்சதெல்லாம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு, ஆயில் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும், அப்படியே சைடில் அப்படியே ஒன்று ஒன்றா போட்டுக்கிட்டே வாங்க. அது வந்து கீழே அடியில் போய் பிடிச்சிக்கிட்டு அப்படியே மேலே உப்பிட்டு வரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வேக ஆரம்பிக்கும். வேக ஆரம்பிக்கிறப்ப எப்படின்னா நீங்கள் ரொம்ப சூடு வச்சுருந்தீங்க அப்படின்றப்ப அது ஈஸியாக வந்து கரு அது ப்ரௌன் வந்து ஈஸியாக ப்ரௌனிஷ் மேலே ஆகி அது கருப்பாகவே ஆகிடும். ஓ அதுக்கப்புறம் எப்படின்னா உள்ளாரெல்லாம் வெந்திருக்காது, வெளியே மட்டும்தான் உங்களுக்கு வந்து நல்லா வெந்த மாதிரி காட்டும். ஸோ அப்படி இருக்கிறதுனா நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சுருப்பீங்க, அதனால் அந்த மாதிரி காட்டும். ஸோ லோ ஃப்ளேம் வச்சுட்டு நீங்கள் அது லைட்டாக வேக விட்டுக்கிட்டே இருங்க, நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா அவங்க அந்த ப்ரௌனிஸ் வந்து உங்களுக்கு தெரியும், பார்க்குறப்பயே தெரியும் அந்த ப்ரௌனிஸ் வந்து எந்த அளவுக்கு ஆனால் உள்ளாரெல்லாம் வெந்து வெளியும் வந்து வெந்து கிடக்கும். ஸோ அப்போ வந்து அந்த ப்ரௌனிஸ் வந்து சூப்பராக இருக்கும், நீங்கள் எடுக்கிறப்ப நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், உள்ளார வந்து நல்லா வெந்திருக்கும். அப்புறம் ஜீரா இறங்குறப்போ வந்து இன்னும் நல்லா உள்ளார அந்த ஜீராலாம் இறங்கி நீங்கள் சாப்பிட்றப்ப நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள், இப்படி தான் நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌனிஸ் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்திருக்கு, அப்படியே வேகட்டும், அப்படியே கொஞ்சம் நேரம் பாருங்கள்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌனிஷ் நான் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ப்ரௌனிஷ் சைடில் வந்துச்சு. நீங்கள் உருண்டை வந்து இந்த மாதிரி லைட்டாக உடஞ்ச மாதிரி பிடிச்சிங்கன்னா பாருங்கள், இதில் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன், அந்த சைடில் உடஞ்ச மாதிரி இருக்குங்களா அந்த மாதிரி தான் வரும் அவுட்புட்டு. ஸோ நீங்கள் நல்ல டைட்டாக இந்த மாதிரி பிடிச்சிட்டிங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப்லேயே உங்களுக்கு அவுட்புட் வந்து கிடைக்கும். அந்த க்ளோஸ் ஜோன் வந்து சூப்பராக இருக்கும். அங்கே நீங்கள் சைடில் அங்கே பாருங்கள், அங்கே உடஞ்ச மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நாங்கள் சரியாக பிடிக்கல. அது வந்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் இன்னும் நல்லா இது பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அந்த ஒரு அவுட்புட் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் டைட்டாக பிடிச்சிட்டிங்கனாலே போதும், சைடில் எந்த கேப்பும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சுனாலே உங்களுக்கு வந்து அந்த க்ளோப் ஜோனோட அவுட்புட் வந்து சூப்பராக கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயில் ஊற வைக்கும் போது உடையாது. மெயினாக கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் உடஞ்சிருந்து அப்படின்னு போடுங்க. நீங்கள் அதில் வந்து ஜீரால போட்டு ஊற வைக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உடஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து அது எல்லாமே அந்த ஜீராலேயே மிக்ஸ் ஆகிட்டு போயிடும், அப்புறம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால் சொல்கிறேன், இந்த மாதிரி ரவுண்டில் இருக்கிறப்ப நீங்கள் வந்து நல்லா ஜீரால ஊற வச்சிங்கன்னா அது உடையாது. நீங்கள் எடுத்து நல்லா ஊறினதுக்கப்புறமும் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்லா எல்லாமே போட்டு வச்சிடும், ஜீரால வந்து நல்லா ஊறி போயிருக்கு. அது பார்க்குறப்ப உங்களுக்கே வந்து சாப்பிடணும் போல் இருக்கும், அப்படி தான் இருக்குது. ஸோ எனக்கு அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஸோ அந்த ரவுண்ட் ஷேப்பில் போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும் அவுட்புட். அண்டு இப்போ பாருங்கள், ஃபைனல் டச்சாக நான் ஊறி போயிருக்கு, நல்லா ஊறி போயிருக்கு. இப்போ நான் லைட்டாக தொட்டு காட்டுறேன் பாருங்கள், எப்படி உடையுதுன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், நல்லா உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கு, சாஃப்டாக இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட் வந்து எங்களோட கமெண்ட் லைனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நல்ல அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டில் நம்ம மீட் பண்ணலாம். குளோப் ஜாம் எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எம்டிஆர்லனாலும் பரவாயில்ல, வேறு எந்த பவுடர்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தட் தான். ஓகேங்களா, பாய்.